இனி இதை விட கூடுதலாக மழை பெய்யும் போது கூட எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கினால் ஒரு மணி நேரத்தில் அதை அகற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பெய்த மழை அளவுக்கு 20 சென்டிமீட்டர் பெய்தால் கூட ஒரு மணி நேரத்தில் அத்தனை இடங்களையும் அந்த தண்ணீர் தேங்காத அளவு செய்யக்கூடிய பணிகள், அடிப்படை பணிகள் அனைத்தையும் தயார் நிலையில் இருக்கிறது. கடந்த 2-3 நாட்களுக்குள்ளாக ஒரே நேரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்தது கொண்டு கூட ஒரு மணி நேரத்து அளவில் தண்ணீர் எல்லாம் எல்லா இடத்துலையும் வடிந்து விட்டது. எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு கலப்பணி ஆற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை மொத்தம் அந்த மிஸ்ரி லிங்க் என்று இருப்பது 30 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அது இளையா முதலில் திரு அந்த இடத்துல மட்டும் 560 மீட்டர் இருக்கிறது. மொத்தமே 3000 மீட்டர் தான் இன்னும் வந்து இந்த மிஸ்ரி லிங்க இருக்க வேண்டியிருக்கு. அது கூட என்ன ஒவ்வொரு இடத்துல என்னென்னா வாட்டர் பைப்லைன் வருது, கேபிள் வருது, இதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. தண்ணீர் வந்து எந்த இடத்துலையும் தேங்காத அளவுக்கு அனைத்து அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நல்லா கவனித்திருக்கிறார்கள். நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நேற்று ஆலந்தூரில் மட்டும் அந்த ஆலந்தூர் பகுதியில் மட்டும் 9 சென்டிமீட்டர் மேலே ஒரே தடவையில் 1/2 மணி நேரத்தில் போயிடும். நீங்கள் விட்டு விட்டுலாம் போயிடலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் அதிகமான மழை பெய்யும் போது அந்த நேரத்தில் தான் தண்ணி தேங்குது. ஆனால் 1 மணி நேரத்தில் வந்துருக்கு. எல்லா இடத்துலையும் அந்த வேலையை பார்த்துட்டுருக்கோம். இனி இதை விட கூடுதலாக மழை பெய்யும் போது கூட எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேங்கினால் ஒரு மணி நேரத்தில் அதை அகற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பாதிக்கப்படுகிற போது அவரை மக்களை தக்க வைக்க, அல்லது மரம் சாய்ந்தால் மரத்தை உடனடியாக எடுக்க, தண்ணீர் தேங்கினால் உடனடியாக எடுப்பதற்கு மோட்டார் பம்புகள், எங்கேயாவது பைப்லைன் அடிச்சிருந்தனா அதை எடுக்கிறதுக்குரிய ஜெட்ராட் இயந்திரங்கள் எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். என்னை கூட வந்து பார்த்தது நேற்று இந்த ஆலந்தூர் பகுதியில் ஒரே நேரத்தில் 9 சென்டிமீட்டரில் பெஞ்சதுனால ரேஸ் கோர்ஸ்காரங்க எல்லாம் ஒன்றாங்க போகிற தண்ணி ரோட்டில் இறக்கி விட்டாங்க. அவங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அதனால தான் அது கூட பாக்கி உடனே கமிஷனர் எல்லாம் போய் அதையும் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதான் நேற்று கனமழை மிக அதிக கனமழை நாங்கள் எல்லா தயாரிலையும் இருக்கிறோம். நீங்கள் வந்து 20 சென்டிமீட்டர் மழை, 9 சென்டிமீட்டர் மழையை ஒரு மணி நேரம் தான் அதை எடுத்துட்டோம். கடந்த 2-1 வருடத்திற்கு முன்பு பெய்த மழை அளவுக்கு 20 சென்டிமீட்டர் பெய்தால் கூட ஒரு மணி நேரத்தில் அத்தனை இடங்களையும் அந்த தண்ணீர் தேங்காத அளவு செய்யக்கூடிய பணிகள், அடிப்படை பணிகள் அனைத்தையும் தயார் நிலையில் இருக்கிறது. மெட்ரோ வாட்டரில் மட்டும் 2000 பேர் இருக்காங்க. களப்பணியாளர் மெட்ரோவில் இங்கே 27,000 பேர் இருக்காங்க. சார், ஏற்கனவே அதுக்காக தான் திட்டமிடப்பட்டு மெட்ரோ வாட்டரில் 1000 கோடி ரூபாய் செலவில் எங்கெங்கெல்லாம் பழுதுபட்டிருக்கிறதோ அதையெல்லாம் பூரா மாற்றுவதற்குரிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் அந்த பணிகள் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறதா? மழை காலத்தில் தோண்டினால், பள்ளம் தோண்டினால் சாலைகள் பழுதுபடும், மக்கள் பாதிக்கப்படுவார் என்பதற்காக 2 மாதம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அந்த வேலையை பைப்லைன் மாத்திர வேலையை பார்த்துக்கலாம். தேவைன்னா அது 1500 ட்ரிப்பு கிட்டத்தட்ட கொடுத்துருக்க, ஒரு நாளைக்கு தேவைன்னா கொடுக்குறோம். அதில் ஒன்று சென்னையை பொறுத்தளவு நம்முடைய முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியில் எப்போது இல்லாத அளவிற்கு குடிதண்ணீரை தயார் செய்து வச்சிட்டோம். இப்போ இயற்கையாக மழை பெஞ்சு நமக்கு கிடைக்கிறது 1000 MLD இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இப்போ 150 MLD கடல் நிறை குடிநீராக திட்டம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். கடைசிட்ட இன்னும் 1 வாரம் 10 நாளில் அது முடிஞ்சிடும் வேலை. இன்னும் 400 MLD வேலை ஆரம்பிச்சுட்டேன். அது இல்லாமல் செம்பரம்பாக்கத்துலேருந்து வந்து அதிகமான தண்ணீரை தேக்கக்கூடிய அந்த பணியும் 40 கோடியில் WRD அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே இயற்கையாக வர நீரே தேக்கி கொடுப்பதற்குரிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் நமது சென்னை ரிவர் ரிசர்வேஷன் ட்ரஸ்ட் என்ற அந்த துறையின் மூலமாக அடையாறு, பக்கிங்காம் கேன, கூவம் போன்றதை சீர் செய்வதை தாண்டி அடுத்த பணி நம் சென்னையை சுற்றி இருக்கிற ஏரிகளை சரி செய்து ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தண்ணீரை தேக்கக்கூடிய அந்த பணியும் இப்போது தொடங்கியிருக்கிறோம். எனவே சென்னையை பொறுத்தளவு குடிதண்ணீர் பிரச்சனை என்பது எப்போதும் இல்லை, இப்போது கடந்த ஆண்டு இருக்கிற அளவே இருக்கிறது. எனவே அதில் ஒன்றும் பாதிப்பு வந்துடாது.
மாண்பு முதலமைச்சருடைய சிறப்பு அனுமதி பெற்று வட சென்னையுடைய வளர்ச்சி நிதிக்காக அவரே அவருடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு, பல்வேறு பணிகளை எடுத்துருக்கிறார். எனவே சிஎம்டி அவர் அவருடைய பகுதி வட சென்னை பகுதிக்கு தனியாகவே பணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எந்த இடத்துல தேங்கி இருக்கோ அதை பார்த்து உடனடியாக சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இல்லை. கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக புரட்சிவாக்கம் தானா தெருவில் காலையில் 6:30 மழை பெய்ந்தபோது முட்டி அளவிற்கு தண்ணீர் இருந்தது. இப்போது சுத்தமாக அங்கு தண்ணீர் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் சூளை நீங்க சொன்ன அங்காளம்மன் கோயில் மழை பெய்யும் போது நீங்களே நிர்வாகிகளே பார்க்கலாம், முழங்கால் எங்கேயும் தண்ணி இல்லை. இல்லை முழங்கால் தண்ணி இருக்கும்போது கூட விட்டுட்டீங்க, கணுக்கால் தண்ணி இருக்கும்போது தண்ணி நீங்கள் போட்டாங்க. கணுக்கால் தண்ணி கூட இல்லை, சூளையில் கூட மழைநீர் கால்வாய் மேம்படுத்தப்பட்டது அங்கே தண்ணி இல்லை. சரி சரி சரி, அதை வர